புதுக்கோட்டை வேங்கைவயல் அந்த கிராமத்துக்கு போய் அங்கே இருக்க நிலவரங்களை பார்த்துட்டு வந்துருக்கீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் என்கொயரி, நாங்கள் ஒரு மூணு காரில் போயிருந்தோம். மூணு காரையுமே செக் பண்ணி என்ன எதுக்கு வரீங்க ஏன் வரீங்கன்றத போலீஸ் கேட்டு தான் அனுப்பினாங்க. புது டேங்க் கட்டுறதுக்காக கல் மண்ணெல்லாம் இறக்கியிருக்காங்க, ஆனால் அது கட்டுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறது தான் தெரியல. யார் செஞ்சது? போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் என்ன நிலமையில இருக்குது? இந்த வழக்கோட தன்மையவே குறைச்சிட்டாங்க கலெக்டர் மேடமும் டிஎஸ்பி மேடமும். இல்லை, அந்த கோயிலுக்குள்ளே போகணுங்கிறது இந்த மக்களோட கனவும் இல்லை, அதற்கான தேவையும் இல்லை. ஏன்னா அந்த ஐயனார் இவங்களோட தெய்வமும் கிடையாது. இது எப்படி ட்ராமான்னு சொல்கிறீங்க? அவன் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அவமானத்தில் உட்காந்துருக்கான். அவனுக்கு இந்த நேரத்தில் அந்த கோயில் நுழைவு போராட்டங்கிறது தேவையா? பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுல என்ன சிக்கல் இருக்குன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா, என்ன சொன்னாங்க அவங்க? அந்த மக்கள் வந்து ரெண்டு பேர்த்த சொல்கிறாங்க. அதிமுகவை சேர்ந்த அந்த ஊராட்சி மன்ற தலைவர் முத்தையா, திமுகவோட கவுன்சிலர் சிதம்பரம்னு, இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில் எப்போதும் ஒரு பகை இருக்குது. ரெண்டு பேர்த்துக்குமே தெரிஞ்சிருக்கு இந்த குற்றம் யாரால் எப்படி எங்கே நிகழ்த்தப்பட்டதுன்னு. மூணு தடவை அவர் வீட்டுக்கு போயிட்டோம், வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு சிதம்பரம் வெளியே வரவே மாட்டேன்ட்டாரு. திமுகவை சேர்ந்த சிதம்பரமும் அதிமுகவை சேர்ந்த முத்தையாக்கும் இடையில நடக்கிற இந்த அதிகார போட்டி தான் வந்து இந்த சம்பவத்துக்கு காரணமா? அதுதான் மிக முக்கிய காரணம்னு நாங்கள் சொல்லலை, மக்கள் சொல்கிறாங்க. அது போலீஸ்க்கும் தெரியுது. அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய ஆட்களை வச்சு தான் அது நடந்திருக்கணும், அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முத்தையாவோட கை இருக்கும் அப்படிங்கிறதா பலருக்கு அது தெரிஞ்சிருக்கு, அதனால் யாருமே அதை வந்து போராட்டம் செய்வோம், இடதுசாரி அமைப்புகளே போராட்டம் பண்ணலை அப்படிங்கும்போது பாதிக்கப்பட்ட அந்த விஷயத்தை போய் நேரில் பார்த்துட்டு வந்த பசங்கள்கிட்ட வந்து இந்த குற்றத்தை நீயே ஒத்துக்கோ, நீ தான் செஞ்சேன்னு ஒத்துக்கோ. போலீஸ் பேசுறது, உங்கள் அண்ணனுக்கு வேலையை பர்மனெண்ட் ஆக்கி கொடுப்பேன், உங்கள் குடும்பத்துக்கு 2 ஏக்கர் நிலம் தரோம், நீயும் கவர்மெண்ட் சர்வீஸ் போகிறதுக்கு போலீஸ் சர்வீஸ்க்கு போகிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். இதில் நீங்களாம் அருண்லாம் வேற ஒரு பெரியாரிஸ்ட்டு, அருணை திட்ட தான் செய்கிறேன். பெரியாரி அமைப்புகள் போலன்றீங்களா? பெரியாரி அமைப்புகள் இன்னைக்கில் சார் எதுக்குமே அது போக மாட்டேங்க சார். இதுவரைக்கும் பட்டியலின மக்களுக்கு சிபிசிஐடி அவர்கள் பாதிக்கப்பட்ட வழக்குகளில் சிபிசிஐடி என்கொயரி நீங்கள் வச்சு நேர்மையான நீதியான தீர்ப்புகள் வந்தது இல்லை. உத்தரப்பிரதேசத்தை விட பீகாரை விட சாதிய வன்மம் பெருகிய மண் இந்த மண். வணக்கம் மேடம். வணக்கம். சில தினங்களுக்கு முன்னாடி புதுக்கோட்டை வேங்கைவயல் அந்த கிராமத்துக்கு போய் அங்கே இருக்க நிலவரங்களை பார்த்துட்டு வந்துருக்கிறீங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்குது? முதல்ல இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் எப்படி அங்கே உள்ள மக்களுக்கு தெரிய வந்தது, அதெல்லாம் விசாரிச்சிங்களா? அதெல்லாம் விசாரிக்கிறதுக்காகத்தான் உண்மை கண்டறியும் குழு அப்படின்னு சொல்லிட்டு தலித் இன்டலெக்சுவல் கலெக்டிவ் அதோட நேஷனல் லெவல் செக்ரட்டரி டாக்டர் லக்ஷ்மண் அவர் மிட்ஸில் வேலை பார்க்குறாரு அவர். தென் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸோட எஸ்எஸ்டி அசோசியேஷனோட பொதுச் செயலாளர் டாக்டர் கதிரவன் அப்படின்னு அவரோட டீம், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போனோம். நிறைய லாயர்ஸ் தமிழ்நாடு இல்லாமல் பாண்டிச்சேரியிலேருந்து சில லாயர்ஸ் வந்திருந்தாங்க. டீமாக ஒரு 13-14 பேர் நாங்கள் போயிருந்தோம். அங்கே போனபோது மக்கள் வந்து இன்னுமே இந்த சம்பவம் வந்து போன மாதம் 24ஆம் தேதி நடந்தது, டிசம்பர் 24. ஆனால் பத்திரிகைகளில் அது 26 அப்படின்னு அது ரிப்போர்ட் ஆகிட்டுருக்கு, 24. ஆனால் 24க்கு முன்னாடியே அது வந்து நடந்திருக்கணும். அப்போ தான் வந்து என்னென்னா தண்ணியில் இப்போ நைட்டு நீங்கள் கலந்து காலையில் அது தண்ணி திறந்து விடும் போது வருது அப்படிங்கிறது அது உடனே சாத்தியம் கிடையாது. அது ஒரு 23ஆம் தேதி அல்லது 22ஆம் தேதி தொடர்ந்து 2-3 நாள் அது நடந்தது. குடிச்சதுனால தான் உடல் பாதிக்கப்படும். ஸோ அது ஒரு அந்த 22-23களில் தான் அது நடந்திருக்கணும். 24ஆம் தேதி தான் ஒரு மொதல் ஒரு விஏஓட குழந்தை ஒன்று பாதிக்கப்படுது. அந்த 3 வயசு குழந்தை பையன் ஒருத்தன், அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் அவனை போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட்டில் இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதனால ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த குழந்தை அட்மிட் ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து 3 குழந்தைங்க பெண் குழந்தைகள் வந்து அதே மாதிரி ஆகுது. அப்புறம் தான் மக்கள் ரொம்ப கவலை ஆகிட்டாங்க, என் குழந்தைகள் இந்த மாதிரி. அப்புறம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு மாதிரி உடல்நல கோளாறு, ஒரு மாதிரி அன்னீசினஸ்ஸு, வாமிட்டிங் அந்த மாதிரி வந்திருக்கு. அப்போ ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்காங்க, வந்து நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் சொல்லியிருக்காங்க, உங்கள் ஊர் தண்ணியை செக் பண்ணுங்கள், அதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு. அப்போ அவங்க ஹாஸ்பிட்டலில் சொன்னதை வச்சு, அந்த 24ஆம் தேதி சொன்னதை வச்சு உடனே வந்து அந்த தொட்டியில் போய் பசங்க, ஒரு 3 பசங்க, அதில் ஒரு தம்பி வந்து இவருக்கு அந்த கான்ஸ்டபிள் எக்ஸாம்ஸ் எல்லாம் அவர் எழுதிட்டுருக்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டுருக்காரு. அந்த தம்பியும் இன்னொரு 2 பசங்க, மொத்தம் 3 பேர் மேலே போய் ஏறி பார்த்துருக்காங்க. அப்போ தான் அந்த இப்படி அதில் வந்து தொட்டி முழுக்க இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத அவங்க பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே அந்த பசங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. ஷாக் ஆனோன்னா உடனே அந்த ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துட்டு வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு உடனே சொல்லிட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க.
பண்ணினதுக்கு அப்புறம் வந்து 26ஆம் தேதி தான் கலெக்டர் வராங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் எல்லாரும் வந்து அந்த இடத்த அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு உடனே வந்து க்ளீன் பண்ண சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு வேறு இடத்துல வந்து தண்ணி வர்றதுக்கு ஒரு 2 நாள் கழித்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. மக்கள் வந்து இன்றைக்கி நாங்கள் போய் பார்க்கும்போதும் வந்து ரொம்ப உளவியல் ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் பெண்கள்லாம் சொல்லும்போது அது ரொம்ப அந்த நேரம் அது பார்க்கும்போதும் கேட்கும்போதும் ரொம்ப துயரமாக இருந்துச்சு. இன்னமும் எங்களால் சாப்பாட்டை நிம்மதியாக கை வைக்க முடியல. அதே சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வருது. வெட்டி போட்டிருந்தா கூட அது அந்த ஒரே நாளில் அது சாவுன் மாதிரியாக இருக்கும். இப்படி ஒரு விஷயத்த அவங்க பண்ணினது இந்த ஊரில் நாங்கள் இருக்கிற ஏன்னா இந்த இதுக்காக நாங்கள் ஊரை விட்டு காலி பண்ணி போக முடியாது. அப்போ ஏன்னா ஊர் பொழப்பு வீடுங்கிறது அங்கே தான் இருக்குது. அப்போது சாகிற வரைக்கும் அது எங்களுக்கு ஒரு அவமான சின்ன மாதிரி தான். அந்த டேங்க்கும் சரி இங்கே வாழ்கிறதும் வந்து ஒரு மாதிரி அவமானமாக தான் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த குழந்தையோட அம்மா, பாதிக்கப்பட்ட குழந்தையோட அம்மா சொல்லும்போது அது கேட்கும் போதே வந்து உங்களுக்கு ரொம்ப, அவங்க சொல்லும் போது நாங்கள் உண்மையிலையும் கண்ணூரில் குழுந்த போயிருந்தப்போ நம்ம என்ன தான் திடமான ஆட்களாக இருந்தாலும் நம்மளையும் மீறி கட்டுப்படுத்த முடியாத ஒரு அழுகை வரத்தான் செய்யுது. அவங்க சொல்லும்போது அந்த துயர், இப்படி பார்த்தோம் அப்படி பார்த்தோம், அது அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு, குழந்தை இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு வகையில் சென்டிமெண்டலாக அவங்களை அஃபெக்ட் பண்ணுது. இன்னொரு வகையில் வந்து இன்னுமே எங்களால் யாராலேயுமே அந்த கிராமத்தில் அது பொங்கல் பண்டிகை நாங்கள் போய் அன்றைக்கி காணும் பொங்கல் யாராலையுமோ அதை வந்து ஒரு பொங்கல் மாதிரியான ஒரு உற்சாகம் யாருக்கிட்டையுமே இல்லை. அன்றைக்கி அரசு தரப்புலேருந்து சமத்துவ பொங்கல்னு ஒன்று நடத்தியிருக்காங்க. முத நாளே வந்து இவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க, அமைச்சர் வராங்க அதனால் நீங்கள் சமத்துவ பொங்கல் கொண்டாடுறதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் வந்தே தான் ஆகணுங்கிற மாதிரி ஒரு கட்டளை மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. அது வந்து ஒரு வெறும் 30 வீடு இருக்கிற இடம்தான், அது பெரிய பாப்புலேஷன் கிடையாது. அவங்க அதனால் வேறு வழி இல்லை, இத்தனை அதிகாரிகள் வந்து மிரட்டுற மாதிரி சொல்லும்போது நம்ம என்ன பண்ண முடியும், போய்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அந்த சமத்துவ பொங்கலில் போய் கம்பல் பண்ணியிருந்ததுனால கலந்துக்கிட்டாங்க. ஆனால் யாரும் அந்த பொங்கல்லாம் சாப்பிடலை. அவங்க ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் வந்திருந்தாங்க, கலெக்டர் வந்திருக்காங்க, இன்னும் மினிஸ்டர்ஸ்லாம் வந்துருந்துருக்காங்க, லோக்கலில் இருக்கிற பிரசிடென்ட்ஸ் கவுன்சிலர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. மக்கள் போய் கலந்துக்கிட்டு ஆனால் அது யாரையுமே அவங்க சாப்பிடாமல் எப்படி அவங்க எதிர்ப்புணர்வு அவங்க பதிவு பண்ணுறது வந்துட்டாங்க. அதுதான் அங்கே இருக்கிற இன்றைக்கி அந்த ஊரில் என்ன மாதிரியான சூழல் நிலவுது. ஏன்னா இப்போது அந்த வேங்கைவயல் இறையூர் கிராமத்தில் போலீஸ் பாதுகாப்பு அதிகமாக இருக்குது, வெளியாட்கள் உள்ளே வந்து இந்த மாதிரி சமூக ஆர்வலர்கள் பத்திரிகையாளர்கள்லாம் உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, அப்படி இருக்குதா? ஆமாம், ஊருக்கு இறையூருங்கிறது அந்த ஊர் முத்தரையர்னு இருக்கு. முத்தரையர்னு அவங்கள சொல்ல மாட்டாங்க, வளையர்கள். வளையர் வளையர் சமுதாய மக்களும் கள்ளர் சமுதாய மக்களும் சேர்ந்துருக்கிற இடத்துக்கு பேர் இறையூர். இங்கே அந்த அதுலேருந்து அந்த இறையூர்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது தான் வேங்கைவயலில் அந்த 30 பேர் இருக்கிற 30 குடித்தனங்கள் வீடுகள் இருக்கின்ற அது ஒரு ஆதி திராவிடர் காலனி தான். அது எம்ஜிஆர் காலத்துக்கு 87 கட்டப்பட்ட வீடுகள் எல்லாமே. ஸோ அதுலேருந்து இது வந்து கொஞ்சம் துண்டிச்ச பகுதி தான், தனிப்பகுதியாக தான். ஊரில் இருக்கிற எல்லா காலனிகள் மாதிரி அது ஒரு தனிச்ச பகுதியாக தான் இருக்குது. நாங்கள் போகிற அன்னைக்கு மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருந்ததுனால எங்களே ஒரு 3-4 இடத்துல எதுக்கு போகிறீங்க, ஏன் போகிறீங்கன்றது. இந்த ஊருக்கு முன்னாடி, இறையூருக்கு முன்னாடி காவேரி நகருங்கிறது தான் ஒரு பெரிய ஊர். அந்த ஊர்லேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க, எதுக்கு போகிறீங்க ஏன் போகிறீங்க. ஏன்னா மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு போயிருக்காங்க இல்லையா, அதனால் ஒரு 4 இடத்துல பேரிகார்ட் போட்டு வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் என்கொயரி, நாங்கள் ஒரு 3 காரில் போயிருந்தோம். 3 காரையுமே செக் பண்ணி என்ன எதுக்கு வரீங்க ஏன் வரீங்கன்றது தான் போலீஸ் கேட்டு தான் அனுப்பினாங்க. அங்கே ஊருக்குள்ளேயுமே அன்றைக்கி மினிஸ்டர்ஸ் வந்துட்டு போனதுனால ரொம்ப பரபரப்பாக இருந்தது. ஆனால் ஜென்ரலாகவே அங்கே ஊருக்கு என்ட்ரன்ஸில் ஒரு பேரிகார்ட் போட்டு வச்சுட்டு எப்பயுமே இது எப்பயுமே என்னாகுன்னா இந்த மாதிரி ஒரு அட்ராசிட்டி கொலை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அங்கே எப்பயுமே போலீஸ் ஒன்று வேன் ஒன்று நிற்கும், ஒரு 10 போலீஸ்காரங்களாம் போட்டு வச்சுருப்பாங்க. இது யூஸ்வல் நடைமுறை தான். அந்த மாதிரி அது இன்னமுமே அங்கே அப்படி தான் இருக்காங்க மக்கள். தண்ணீர் இப்போது வந்து இன்னமும் அந்த வெளியிலேருந்து கொண்டு வர தண்ணீர் தான் கொடுக்குறாங்களா? மக்கள் வந்து கவர்மெண்ட்டை வந்து டெம்பரவரியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமைச்சர் வராங்க, அமைச்சர்கள்லாம் வராங்க அப்படின்றதுனால டெம்பரவரியாக இப்போ ஒரு பைப், புது பைப்பு, ஏற்கனவே அந்த வந்த பைப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக புது பைப் போட்டு விட்ருக்காங்க. அது எல்லாமே இந்த மலினமான பிளாஸ்டிக்கில் இருக்கிற டேங்க், அதே டேங்க் தான். டேங்க் இல்லை, அந்த டேங்க்கில் அது மாற்றிட்டாங்க. இப்போ அந்த பொதுமக்கள் முன்னாடி இவங்களுக்கு வந்து அந்த இறையூர்லேருந்து தான் தண்ணி வந்தது, அந்த டேங்க்லேருந்து தான் இப்போத்திக்கு டெம்பரவரியாக தண்ணி விட்டுருக்காங்க. இங்கே சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்ததுக்கு பிறகு அரசாங்கம் சொல்லி அங்கே வந்து புது டேங்க் கட்டுறதுக்காக கல் மண்ணெல்லாம் இறக்கியிருக்காங்க.
ஆனால் அது கட்டுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறது தான் தெரியல. அது வரைக்கும் டெம்பரவரியாக அந்த இறையூர்லேருந்து தான் அந்த மக்களுக்கு தண்ணி வர நிலமை இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான கேள்வி என்னென்னா, பலரும் வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, யார் செஞ்சது, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் என்ன நிலமையில் இருக்குது, இவ்வளோ நாளாகவுமே கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அங்கே இருக்க மக்கள் என்ன சொல்கிறாங்க, யார் செஞ்சாங்கன்னு அவங்களுக்கு தெரியுதா, என்ன நிலவரம்? சிலர் வந்து அந்த தலித் மக்கள் அவங்களே செஞ்சுருப்பாங்க அப்படின்னு அவங்க பக்கம் திருப்பி விடுறாங்க அப்படின்னு திருமாவளவன்லாம் குற்றம் சாட்டுறாரு. என்ன நடக்குது உண்மையில், என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 24ஆம் தேதி சம்பவம், அந்த குழந்தைகள் அட்மிட் ஆகிறதெல்லாம் நடந்திருக்கு. 24ஆம் தேதி ஊர்க்காரங்க அதை பார்த்து இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. போலீஸ், மற்ற கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், கலெக்டர், இந்த வழக்கம் மொதல் ஒரு 11 பேர் கொண்ட குழு, ஒன்று சிறப்பு குழு அனுப்பிச்சாங்க இல்லையா, அந்த குழுவோட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், இந்த வழக்கின் விசாரணை அதிகாரியாக டிஎஸ்பி ராகவி மீன்னு ஒரு மேடம், அவங்க இவங்கெல்லாம் 26ஆம் தேதி தான் வந்து அன்னைக்கு இந்த கோவில்குள்ளே நுழையணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை நடத்தி இந்த வழக்கோட தன்மையவே குறைச்சிட்டாங்க, கலெக்டர் மேடமும் டிஎஸ்பி மேடமும். இது கடைசியில் பார்த்தீங்கன்னா, ஏதோ கோவில் நுழைவு போராட்டத்துக்காகத்தான் இந்த சம்பவமே நடந்ததுங்கிற மாதிரி பாராட்டினீங்க, எல்லாரும் ஃபயர் விட்டாங்க, இதெல்லாம் இது வந்து உண்மையிலுமே ஒரு மடைமாற்றம் முயற்சி, ஒரு திசை திருப்புகின்ற, ரொம்ப கொச்சையாக சொல்லப்போனால் அது ஒரு நாடகம். அது அதுதான் ஒரு நாடகம். என்ன அப்படின்னா, இது வந்து மக்கள் அன்னைக்கெல்லாம் ரொம்ப துயரத்துலேயும் ரொம்ப கொதிச்சு எழுந்தும் இருக்காங்க. இதுலேயும் அந்த காலனியில் இருக்கிற நிறைய பேர் வந்து படித்த பசங்க, எல்லா பெரும்பாலானவர்கள் டிகிரி முடித்தவங்களாக இருக்காங்க, டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 எழுதுகிற பசங்களாக இருக்காங்க, போலீஸ் ட்ரைனிங் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க பசங்க இருக்காங்க, பெண்களும் அதில் ஒருத்தவங்க, அந்த பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையோட அம்மா வந்து வியவோ, இந்த மாதிரி படித்தவர்கள் நிறையா இருக்கிற ஒரு இடம்தான், சமூக விழிப்புணர்வும் நிறையா இருக்கிற ஒரு இடம்தான். ஒன்றுமே தெரியாத அப்பாவி மக்கள் நல்லா வந்து மீடியா சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை, விழிப்புணர்வு இருக்கிற மக்கள் தான் ரொம்ப போய் ரொம்ப கொதிச்சு போய் தான் இருக்காங்க. அதை மடைமாற்றுறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கோயில் நுழைவு போராட்டம்னு ஒன்று ஆரம்பிச்சு விட்டாங்க கலெக்டரமாக. ஆக்சுவலி வந்து அது கோயில் வந்து என்னென்னா, இறையூரில் இருக்குது, அந்த கோயிலுக்கும் வேங்கை வாசலுக்கும் வேங்கை வயலுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா அந்த கோயில் வந்து இப்போ ஊரில் வந்து சொல்லுவாங்க, ஒவ்வொரு தலைக்கட்டிலிருந்தும் வரி வசூலித்து கட்டுறது, அது இந்து சமய அறநிலையத்துறை கோயில் கூட கிடையாது, அது இல்லாமல் அது ரொம்ப பெரிய கோயிலும் கிடையாது, அது ஒரு சின்ன கோயில். அந்த கோயில் வந்து இந்த கல்லர் வீடும் வளையர் வீடும் அவங்கவுங்க குடும்பமாக ஒவ்வொரு குடும்பமும் வரி வசூல் செஞ்சு போட்டு கட்டினா அந்த கோயில், அந்த கோயிலுக்குள்ளே போகணுங்கிறது இந்த மக்களோட கனவும் இல்லை, அதற்கான தேவையும் இல்லை. ஏன்னா அந்த ஐயனார் இவங்களோட தெய்வமும் கிடையாது. இப்போ அவங்கவுங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அவங்கவுங்க கும்பிட்ற சாமின்னு, அந்த ஐயனாரை கும்பிட்றவங்களும் கிடையாது இவங்க, இவங்களுக்கான தெய்வமும் இல்லாது, அது வளையவிட்டு வளையர்களோட சாமி. அப்போ அங்கே அவங்க இதோ அந்த வளையர்கள் கும்பிடுகின்ற சாமிக்குள்ளே இவங்க போகணும்னு ரொம்ப போராட்டம் இத்தனை வருஷம் பண்ணிட்டு இருந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு டிராமாவை நடத்தி, அதில் ஒரு அம்மாவை சாமியாட விட்டு அந்த அம்மா வந்து இப்படி சொன்ன மாதிரி சொல்லி, ஏன்னா இதெல்லாம் ஆன் த ஸ்பாட்ல நடக்குது சார், அதை நாங்கள் சொல்லலை. வீடியோவில் வந்து பெண்கள் பேசுறதுலாம் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு முதல் முறையாக வரோம், நாங்கள் வந்ததே இல்லை, வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எப்படி டிராமான்னு சொல்கிறீங்க? வரக்கூடாது அப்படின்னா, முதல் சார் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து திசை திருப்புறது அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டீங்க. இந்த விஷயத்த, இந்த மலம் கலந்த விஷயம் ஒரு இந்திய அளவில் ரொம்ப தீண்டாமை கொடுமைகள் அதிகமாக நடக்கின்ற பீகார்லேயோ உத்தரப்பிரதேசிலேயோ ராஜஸ்தான்லேயோ கூட இவ்வளோ இப்படி ஒரு கேவலம் நடந்தது கிடையாது. நீங்கள் சமூக நீதின்னு பேசுகிறீங்க இல்லையா, பெரியார் மண்ணுன்னு பேசுகிறீங்கல்ல, அந்த பூமியில் தான் எங்கேயுமே நடக்காத இப்படி ஒரு கேவலம் நடந்திருக்கு. அப்போது நீங்கள் என்னென்னா, அது திராவிட ஆட்சியில் திமுக ஆட்சியில் இது நடந்திருக்கு, அப்போ இதை நீங்கள் அதை மட்டுப்படுத்தணும் அப்படிங்கும்போது, அந்த சம்பவத்தை நீங்கள் மறைக்கணும் அப்படிங்கும்போது, இங்கே இன்றைக்கி வந்து பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதும் எல்லா செயல்களும் களத்தில், நிஜ களத்தில் நடக்கிறது இல்லை, பாதி வந்து ஃபேஸ்புக்லேயும் மீதி வந்து ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாலேயும் தான் இங்கே புரட்சியே நடக்குது. அப்போ இந்த புரட்சிக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த அங்கே புரட்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் தீனி கொடுக்கணும், அங்கே புரட்சி பண்ணிகிட்டு இருக்கவனுக்கு நீங்கள் பயர் விடுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கணும். உடனே இன்றைக்கி, ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கலெக்டர்ஸே கூட வந்து சமூக ஊடகங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலை பார்க்குறாங்க சார், பார்த்தாங்க வந்தாங்க மக்கள் அங்கே இருக்கிற மீது, ஏன்னா இதெல்லாமே எங்கள் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, அங்கே சொல்கின்ற மக்கள் என்னென்னா, இப்படி வந்து அதை வந்து கோயில் நுழைவு போராட்டம்லாம் நடத்துவாங்கன்னா நாங்கள் எதிர்பார்க்கல, வந்தாங்க இது எப்படி நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லி குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கான வேலைகளை தான் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, கடைசியில் அவங்க வந்து கோயில் நுழைவு போராட்டம் அது வந்து எங்கள் இன்டென்ஷனே கிடையாது. அவன் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அவமானத்தில் உட்காந்துருக்கான், அவனுக்கு இந்த நேரத்தில் அந்த கோயில் நுழைவு போராட்டங்கிறது தேவையா? அவன் அதை விரும்பவும் இல்லை. அவனுக்கு வந்து உண்மையிலுமே ஒரு கோயில் வேணும்னா அந்த வேங்கை வாசல் 30 குடும்பத்துக்கு, வேங்கை வயலோட 30 குடும்பத்துக்கு அவங்க வந்து அவங்க ஒரு தனி கோயில் கட்டிக்கிற அளவுக்கான
பொருளாதார வசதி இருக்குது அவங்கள்ட்ட. எல்லாருமே கஞ்சிக்கு செத்த மக்கள் கிடையாது, ஓரளவுக்கு மூணு வேலையும் நல்ல மாதிரியாக சாப்பிட்ற வசதி இருக்கிற மக்கள் தான். அப்போ அவங்களால அது முடியும், ஒரு நாளைக்கு ஒரு 200 ரூபா சம்பாதிக்கிற மக்கள் தான், அவங்களால அது முடியும் அப்படிங்கும்போது இவங்களுக்கு யாருக்குமே இப்போ ஏன்னா நாங்கள் போயிருந்தப்போ எங்களுக்கு அந்த கோயில் தான் பெரிய விஷயம்னா அதை சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து கோயிலில் நுழையிறது தான் ஒரு பெரிய போராட்டங்கிற மாதிரி அந்த அம்மா வந்தாங்க, அந்த நாடகத்தை உச்சபட்ச நாடகத்தை நடத்தி முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதில் இரண்டு அதிகாரிகள் பெண் அதிகாரிகள் வந்து அது ஒரு நாடகத்தை நடத்தியிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது சரியா? ஏன் அப்படின்னா அந்த மலம் கலந்த விஷயம் தெரிஞ்சு ஊருக்கு வர்றாங்க, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு உத்தரவிடுறாங்க, அந்த விசாரணை நடக்குது, பேரலெல்லாம் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற போது அதையும் அட்ரஸ் பண்ணுறாங்க, அங்கே சாமியாரினவங்களெல்லாம் அரெஸ்ட்டும் பண்ணாங்க. அப்போ இது எப்படி ட்ராமான்னு ஒரு வார்த்தையில் எப்படி 19 சொல்லிட முடியுமா? 19 இது வந்து ட்ராமான்னு நான் சொல்லலை, அதுதான் நான் திரும்ப திரும்ப இங்கே பேசுகிறேன், ஊர் மக்களே அதை அப்படி தான் சொல்கிறாங்க. விவரம் அறிந்த இந்த விஷயம் வந்து ஏன் இந்த மீடியாக்களில் இன்றைக்கி நீங்கள் வேங்கை வயல்னு போட்டிங்கன்னா இந்த சாமி அண்ணன் மேட்ரும் இரட்டை கவலை முறையும் அது கைது பண்ணது சம்மந்தமாக தான் செய்திகள் வருகிறதே ஒழிய, நீங்கள் இன்றைக்கிலையும் கூகுளில் தட்டுங்க, இந்த செய்திகள் தான் பிரதானமாக வருதே ஒழிய இந்த மலம் கலந்த செய்தியும் அதை ஒட்டிய கைது நடவடிக்கைகளும் விசாரணைகளும் வரதில்லை. அப்போ எந்த விஷயத்தை பேசினா எது முன்னுக்கு போகும் எது பின்னுக்கு போகும்ன்றதில் அரசாங்கத்துக்கு ஒரு தெளிவு இருக்குது. அரசு அதிகாரிகளுக்கும் எந்த அதிகாரிகளாக இருந்தாலும் அவங்க ஆளும் அரசுக்கு ஏற்ற மாதிரி தான் வேலை பார்க்குறாங்க. பெரும்பான்மையான அதிகாரிகள் எப்போவுமே வந்து தன்னை வந்து முற்போக்காக காட்டிக்கிறதுக்குன்னே சில அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்க வந்து எப்பயுமே சில இந்த திராவிடம் உருவாக்கி வைத்த தலைவர்களை அவங்களோட பேரை உச்சரிக்கிறதுனாலேயே நம்ம வந்து ஒரு பெரிய முற்போக்கு அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள்லாம் இங்கே இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த வகையில் தான் இவங்க வந்து ஏன் வந்து வந்தவங்க நீங்கள் அந்த விஷயத்தை பேசிட்டு அதுக்கான தீர்வுகளை சொல்லாமல் நீங்கள் வந்து டக்குன்னு என்ன பண்ணிட்டீங்க இந்த இதை பண்ணிட்டு போயிட்டீங்க. இப்போ சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 ஆக போகுது, தமிழ்நாடு போலீஸை நீங்கள் என்ன போலீஸ்னு சொல்கிறீங்க? ஸ்காட்லாந்து யார்டுன்றீங்க. ஒரு கொலை நடந்தால் 24 hours முன்னாடி கண்டுபிடிக்கிறீங்க, ஒரு பெரிய கொள்ளை சம்பவம் நடந்ததுன்னா தீரன் அதிகாரம் படம் மாதிரி உடனே கண்டுபிடிச்சிட்றீங்க, ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் கூட குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டு வரீங்க. அது ஒரு இந்த பக்கம் வேங்கவேலில் ஒரு 30 குடும்பம், இங்கிட்டு இந்த கள்ளர் குடும்பமும் வளையர் குடும்பமும் சேர்ந்து அது 150 வீடு தான் இருக்கும் மொத்தமே. அப்போ கிட்டத்தட்ட அவங்க ஒரு 200 குடும்பங்கள் இருக்கிற இடத்துல உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியாதா? ஸ்காட்லாந்து மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுல என்ன சிக்கல் இருக்குன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்ன சொன்னாங்க அவங்க? மக்களுக்கு வந்து சார் அவங்க 30 வீடு இருக்கிற வீடு. ஸோ விஷயம் என்ன நடந்துருச்சுன்றத அவங்க எல்லாத்தையுமே ஓப்பனாக போலீஸில் சொல்லிட்டாங்க. ஆனால் போலீஸ் என்ன பண்ணுதுன்னா விசாரணைங்கிற பேரில் இந்த 3 பசங்க ஃபஸ்ட்டு போய் டேங்க் பார்த்துட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த பசங்களோட செல்ஃபோன்லாம் பிடுங்கி வச்சுட்டாங்க. செல்ஃபோனு இன்னும் போலீஸ்கிட்ட தான் இருக்குது, செல்ஃபோனை பிடுங்கி வச்சுக்கிட்டு இவங்க வந்து அவர்கள்ட்ட ரொம்ப கேவலமான வார்த்தைகள் தான், இதெல்லாம் மீடியாவில் சொல்ல முடியாத மிக மலினமான வார்த்தைகளை எல்லாம் போட்டு பேசி அவங்கள டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. காலையில் 8 இன்வெஸ்டிகேஷன் கூட்டிகிட்டு போயிட்டு நைட்டு 12 1 2 அவங்கள இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருச்சு போகணும்னு அனுப்புறது. அந்த ஊருக்கு பஸ்ஸு மொதல் காலையில் ஒரு பஸ்ஸு ஈவினிங் ஒரு பஸ்ஸு தான், நீ நைட்டு 12 2 ஒருத்தன் அனுப்புனேன்னா அவன் எப்படி வீடு வந்து சேருவான்? பரவாயில்ல, ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு போலீஸ் பொறுப்பேற்றுக்குமா? இந்த மாதிரி இன்ன வரைக்குமே இன்றைக்கி சிபிசிஐடி போலீஸ் வந்து இன்றைக்கி காலையில் கிடைத்த செய்தி பசங்கள்கிட்ட போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி யார்கிட்ட சிபிசிஐடி போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கான் அவங்களோட மொபைல் எல்லாமே பறிமுதல் செய்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த ஊர்கள்லையுமே அந்த இது அதான் இது என்னென்னா இதுதான் ரொம்ப கேவலமாக இருக்குது. அரசு எந்திரமே வந்து இவ்வளோ கேவலமாக இருந்தால் இது எப்படி நீங்கள் ஒரு நீதி கிடைக்கும், உங்கள்கிட்ட எப்படி ஒரு நீதி விசாரணைங்கிறது நீ இங்கே பிடிங்க வச்சல. அப்போ அதே மாதிரி அந்த மக்கள் வந்து 2 சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, இது வந்து அதிமுகவை சேர்ந்த அந்த ஊராட்சி மன்ற தலைவர் முத்தையா அவர் தான் எப்பயும் அங்கே அதாவது அடிக்கடி தலைவராக இருந்தவர் அவர். இப்போ அவங்க மனைவி பத்மா முத்தையாங்கிறவங்க தலைவியாக இருக்காங்க, அவருக்கும் திமுகவோட கவுன்சிலர் சிதம்பரம்னு இவங்க 2 இடையில் எப்போதும் ஒரு பகை இருக்குது. இதில் வந்து சிதம்பரம் வந்து அந்த ஓட் பேங்க்காக அப்பப்போ ஒவ்வொரு பேக்கெட்லேயும் ஒவ்வொருத்தரும் அதிகாரம் செலுத்துவாங்க, கிராமங்களில் அதுதான் இருக்கும், இந்த ஏரியாவுக்குள்ளே இவங்க டாமினேஷன் இங்கே இது அப்படின்னு. அப்படி வேங்கை வயலில் இருக்கிறவங்களோட ஒரு அபிமானத்தை பெற்றவராக சிதம்பரம் இருக்கிறார். திமுக இவர் அதிமுகக்காரருக்கு வந்து என்ன அப்படின்னா சிதம்பரத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கள அப்படிங்கிறது, அதனால் நீங்கள் வந்து எனக்கு ஓட்டு போடலை அப்படிங்கிறதும் ஒரு இது இருந்திருக்கு.
அப்புறம் ஏற்கனவே இப்போ இந்த அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நடந்த கிராம சபை கூட்டத்தில் இவர் இவங்க இவர்கிட்ட முத்தைய ஒய்ஃப் தான் ஆக்சுவலி அங்கே வந்து உட்காந்துருக்கணும். முத்தைய ஒய்ஃப் எப்பயும் போல் ஒரு டம்மியாக உட்காந்துருக்காங்க. அப்போ மக்கள் வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து வேங்கை வயலுக்கான எந்த வேலையும் நீங்கள் செய்யலை, ரோடு போடலை, லைட்டு வந்து ரொம்ப வருஷமாக எரியலை, அதெல்லாம் பண்ணலை நீங்கள், அப்புறம் தண்ணியும் சரியாக வரமாட்டேங்குதுன்னு மக்கள் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை சொன்னபோது நான் அதெல்லாம் செஞ்சு தர முடியாதுன்னு இவர் சொல்லியிருக்காரு. இப்போ அதே குற்றச்சாட்டை வந்து இவர்கிட்ட சிதம்பரத்தை சொன்னபோது சிதம்பரத்தாலேயே எது அவர் தான் இந்த ஏரியாவோட கவுன்சிலர், அவராலேயும் எதையும் பண்ண முடியலை. ஆனால் சிதம்பரத்துக்கும் முத்தையாவுக்கும் ஒரு தீராத பகை இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த ரெண்டு பேரும் ஒரே சமூகமாக? ஆமாம், அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு தீராத பகை இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால வந்து அவங்க இவர்கள் ரெண்டு பேர்த்தில் ரெண்டு பேர்த்துக்குமே தெரிஞ்சிருக்கு இந்த குற்றம் யாரால் எப்படி எங்கே நிகழ்த்தப்பட்டதுன்னு. ரெண்டு பேர்த்துக்குமே தெரியும். ஆனால் போலீஸ் இன்ன வரைக்கும் முத்தையாவையும் கூப்பிட்டு விசாரிக்கலை, இந்த பக்கம் சிதம்பரத்தையும் கூப்பிட்டு விசாரிக்கலை. நாங்கள் உண்மையறியும் கண்டறியும் குழு அவர் வீட்டில் போய் அந்த ஊரில் நாங்கள் வந்து காலையில் ஒரு 11 மணிக்கு என்ட்ரானோம், நைட் ஒரு 8 மணி வரைக்கும் அந்த ஊரில் இருந்தோம். அது ஒரு 3 தடவை அவர் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு சிதம்பரம் வெளியே வரவே மாட்டேன்ட்டார். அவரோட பிள்ளைகள்கிட்ட நாங்கள் ஃபோன் நம்பர் கேட்குறோம், உங்கள் அப்பா ஃபோன் நம்பர் கொடுமா, நாங்கள் அவர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு, கொடுக்கவே மாட்டேன்ட்டுச்சுங்க. அவர் வந்து எங்களை வந்து பேசுகிறதுக்கு, எங்களை சந்தித்து பேசுகிறதுக்கு அவர் வில்லிங்காகவே இல்லை. முத்தையா ஃபேமிலி என்னாச்சு அப்படின்னா, அன்றைக்கி காணும் பொங்கல் அப்படிங்கிறதுனாலையும் காலையில் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு போனதுனாலே ஊர் பரபரப்பாக இருந்ததுனால அவர் ஏதோ ரெஸ்ட் இருந்த சமயத்தில் நாங்கள் போயிட்டோம். போனாலும் வர வழியே இல்லை, எங்களை பார்க்கணும், அவர் பேசணும் அப்படின்னு. நாங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாமே, ஏன்னா அதில் நிறையா ஷார்ப்பான லாயர்ஸ் இருந்தாங்க, எல்லா யங்ஸ்டர்ஸு, அவங்க ரொம்ப ஜெனூனான க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க. இந்த மாதிரி உண்மை கண்டறியும் குழுக்களில் அவங்க நிறையா விஷயங்களை செஞ்சுருக்க பசங்க, அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் வந்து அவரால் பதில் சொல்லவே முடியல. ஒரு இடத்துல பயங்கர டென்ஷன் ஆகிட்டார், டென்ஷன் ஆகி கத்தல ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் சரி நம்ம கத்தியே நம்மளை காட்டி கொடுத்துருமோ, நம்ம இப்படி கத்துறதுனாலே காட்டி கொடுத்துருமோன்னு சொல்லிட்டு, அவர் எல்லாம் ரொம்ப சீசன்டு பொலிட்டிஷியன், ரொம்ப வருஷமாக பாலிடிக்ஸில் இருக்கிற ஆள் அப்படின்றதுனால அப்புறம் ஒரு இடத்துல அப்படியே சமாதானம் ஆகி, சார் நாங்கள் வந்து உண்மை குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சி சொல்கிறோம் சார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார். அப்போ அவர்கிட்ட நாங்கள் கேட்டோம், அது வந்து எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட் ப்ரிவென்ஷன் ஆக்டில் வந்து இந்த வழக்கு பதிவு செஞ்சுருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, வழக்கு போட்டிருக்காங்க சார், எதில் போட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறத அவர். ஆனால் அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்படிலாம் சட்டம் இருக்குது, இப்படிலாம் பண்ணினா இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாமும் அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் ரொம்ப வருஷமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 வயசானவர், ஒரு 30 வருஷமாக பாலிடிக்ஸில் இருக்கிற ஒருத்தர், அதனால் அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரியுது. அதே தான் சிதம்பரத்துக்கும். முத்தையாவது உண்மை குண்டறியும் குழுவை நேருக்கு நேராக மீட் பண்ணிட்டார், ஏதோ ஒரு அசம்பாவிதமாக கூட அவர் எங்களை மீட் பண்ணிட்டார்னு வச்சுக்கோங்க. சிதம்பரம் எங்களை பார்க்கவே மறுத்துட்டார், வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே வரமாட்டேன்ட்டார். அப்போ அதன் அடிப்படையில் தான் நாங்கள் சொல்கிறோன்னா, இவங்க காவல்துறை நீங்கள் சிபிசிஐடிக்கு இது ஒரு ரிக்வஸ்ட்டாகவே நாங்கள் வச்சுக்கிறோம் ரெட்ஃபிக்ஸ் மூலயமா. காவல்துறை நீங்கள் திருப்பி பாதிக்கப்பட்ட மக்களோட செல்ஃபோனை பறித்து அந்த சின்ன பசங்களை திரும்ப டார்ச்சர் பண்ணுறது, ஏன்னா அந்த பசங்க எல்லாத்துக்குமே அவங்களோட லைஃப்பில் டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் 1 குரூப் 2 தான் பெரிய ஒரு இதாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. அவங்களோட ரொம்ப நம்பிக்கையான விஷயம்னா அந்த குரூப் 1 எக்ஸாம் குரூப் 2 எக்ஸாம்ஸ் தான்றதால் அவங்க நீங்கள் அந்த பசங்களுக்கு போய் திரும்ப ஒரு மென்டல் டார்ச்சர் கொடுக்கறதுக்கு, அதன் மூலமாக அவங்க பேரண்ட்ஸும் பயப்படுறாங்க, நாளைக்கு நீ எந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியாமல் உன் ஃபியூச்சரே போயிடுமோன்னு. ஏன்னா அவங்க 2-3 வருஷமாக வந்து உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க பசங்களாக இருக்காங்க. இதில் இன்னொரு குடும்பம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் இந்த சமூக நீதி மண்ணில் தான் இந்த மாதிரி கேவலம்லாம் நடக்குது. ரொம்ப இது சொல்லும் போது ரொம்ப ஆத்திரமாகவும் அழுகையாகவும் வருது. பாதிக்கப்பட்ட அந்த விஷயத்தை போய் நேரில் பார்த்துட்டு வந்த பசங்கள்கிட்ட வந்து இந்த குற்றத்தை நீயே ஒத்துக்கோ, நீ தான் செஞ்சேன்னு ஒத்துக்கோ. போலீஸ் பேசுகிறது செல்ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது அன்பாக பேசுகிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் மிரட்டும் போது வந்து என்னென்னா, இதை வந்து நீ ஒத்துக்கிட்டேன்னா, நீ தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டேன்னா, அந்த அதில் ஒரு பையனோட அண்ணா வந்து கவர்மெண்ட் சைடு டெம்பரவரியாக வேலை, இந்த கான்ட்ராக்ட் லேபர் மாதிரி வேலை பார்த்துட்டுருக்காரு. அந்த வேலையை நான் உனக்கு பர்மனெண்ட், உங்கள் அண்ணனுக்கு வேலையை பர்மனெண்ட் ஆக்கி கொடுப்பேன், உங்கள் குடும்பத்துக்கு 2 ஏக்கர் நிலம் தரோம், நீயும் கவர்மெண்ட் சர்வீஸ் போகிறதுக்கு போலீஸ் சர்வீஸ்க்கு போகிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். அது அந்த பையன் வந்து அந்த போலீஸ்க்கு எக்ஸாம் எழுதிட்டு இருந்த பையன் சொல்கிறான், இப்படியான கேவலமான வேலைகள்லாம் செஞ்சு தான் நான் ஒரு காவல்துறைக்கு போகணுன்னா எனக்கு அப்படியான வேலையே வேண்டாம், நான் அந்த வேலைக்கு போக விரும்பலைங்கிற ஒரு முடிவை ஒரு சின்ன பையன், ஒரு 22-23 வயசு பையனை, இந்த சமூகம் இந்த சாதிங்கிறத விட அதிகாரிக்குள்ளே இருக்கிற இந்த அதிகார திமிர் என்ன மாதிரி ஒரு முடிவை நோக்கி நகர்த்துக்குது. ஏன்னா இந்த மாதிரி உணர்வுபூர்வமான விஷயங்களெல்லாம் நம்ம பேசுகிறதோ அது குறித்து விவாதிக்கிறதோ கிடையாது, தீண்டாமல் நினைச்சி சாதி கொடுமை நடந்துருச்சு நீங்கள் இப்படி பண்ணிட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த விஷயம் தான் அங்கே இதை வந்து நாங்கள் வந்து அந்த டிஎஸ்பி மேடம்கிட்ட ராகி மேடம்கிட்ட சொல்லியிருக்கோம். அவங்க சொல்லிட்டாங்க, நான் இப்போ வந்து அதோட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கிடையாது, அது சிபிசிஐடிக்கு போயிடுச்சு. ஸோ அவங்கள்ட்ட நாங்கள் அப்போ நாங்கள் அவங்கள்ட்ட திருப்பியும் நான் பர்சனலாக அதை வலியுறுத்தி சொன்னேன்,
மேடம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வந்து எனிஹாவ் இதோட முன்னால் நீங்கள் தான் இதோட ஐஓவாக இருந்திருக்கீங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இருந்திருக்கீங்க. நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்படி மிரட்டி அந்த பசங்களுக்கு ஆசை காட்டி கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன், நிலம் தரேன், காடு தரேங்கிறதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் பேசுகிறது ஒரு இந்த இன்வெஸ்டிகேஷனில் அது எஸ்சிஎஸ்டி ஆக்டில் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறது ரொம்ப தவறான விஷயம். அப்போ உங்கள் மேலேயே நாங்கள் வந்து திரும்ப வேறு மாதிரியான விஷயங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கி தராதிங்க அப்படின்னா அவங்க ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. இப்போ என் கையில் உள்ள வழக்கு சிபிசிஐடியில், நீங்கள் எது சொல்வதாக இருந்தாலும் சிபிசிஐடியில் சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் ரெட்ஃபிக்ஸ் மூலயமா நாங்கள் சிபிசிஐடிக்கு சொல்கின்ற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் திரும்ப திரும்ப அந்த பசங்களையே போட்டு டார்ச்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் முத்தையாவையும் சிதம்பரத்தையும் கூப்பிட்டு விசாரிங்க. அவர்கள் இருவருக்குமே அது தெரியும். ஏன்னா இவர்களுடைய இன்வால்மெண்ட் இல்லாமல் அந்த ஊருக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ இந்த திமுகவை சேர்ந்த சிதம்பரமும் அதிமுகவை சேர்ந்த முத்தையாவுக்கும் இடையில் நடக்கிற இந்த அதிகார போட்டி தான் வந்து இந்த சம்பவத்துக்கு காரணமா? அது அதுதான் மிக முக்கிய காரணம். நாங்கள் சொல்லலை, மக்கள் சொல்கிறாங்க. அது போலீஸ்க்கும் தெரியுது. இந்த இருவர்களை யாரோ ஒருவர் தூண்டுதலின் பேர் தான் நடந்தது. பேரில் இவங்க, ஏன்னா அது சிதம்பரத்தை நாங்கள் நேரடியாக பார்க்கலை. முத்தையா வந்து வயதானவர், 60 மேற்பட்டவர். அவரால் அந்த 20-30 படியை, அந்த இரும்பு படி சின்ன படியில் ஏறி போய் அவர் அந்த விஷயத்தை செய்கிறது சாத்தியமில்லை. ஆனால் எப்பயுமே ஒவ்வொரு அரசியல் அதிர்ச்சி சுற்றி அவங்கவுங்கள அடிபடிகள் 1-5 பேர் சுற்றினே இருப்பாங்க ஊருக்குள்ளே. அந்த மாதிரி அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய ஆட்களை வச்சு தான் அது நடந்திருக்கணும். அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த விவகாரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அவங்களுடைய செயல்பாடுகள் நிலைப்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க? அரசியல் கட்சிகளேன்னா என்னத்தை சார் சொல்கிறது? விசிகேவே வந்து மொதல் நாள் போராட்டம்னு அறிவிச்சுட்டு அடுத்த நாள் வந்து ஆளுநருக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டுருக்காங்க. நேற்று தான் வந்து திரும்ப அந்த சம்பவத்துக்காக இவர் எல்லா இடங்கள்லேயும் இறுதி வரை இந்த விஷயத்தை நான் கைவிட மாட்டேன்ற திரும்ப திரும்ப இல்லை அவர் அப்படி பேசித்தான் ஆகணும். ஏன்னா களத்தில் வந்து இளைஞர்கள் வந்து விசிகேங்கிற ஒரு அமைப்பு மேலே இருந்த நம்பிக்கையை இழந்துவிட்டார்கள். எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா அது நாங்கள் போகும்போது பசங்க எல்லாருமே வந்து இந்த விஷயத்துக்கு வந்து காவல்துறைக்கு அவங்க பெரிய அளவுக்கு அழுத்தம் கொடுத்துருக்கணும். இத்தனைக்கும் விசிகே எம்எல்ஏஸ் எல்லாரும் லொக்கேஷனுக்கு அந்த இடத்துக்கு பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போயிட்டு தான் வந்தாங்க. இருந்தபோதும் என்னென்னா நீங்கள் இதை வந்து எங்களுக்கு காவல்துறை அதிகாரிகள் இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொன்ன போது நீங்கள் எங்கள் கூட நின்றுக்கணும் இல்லையா, சப்போர்ட்டா அப்படிங்கிறது பசங்களோட இது. சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 ஆக போகுது. இவர்கள் தான் செஞ்சுருப்பாங்கன்றது போலீஸுக்கு தெரிஞ்சும் அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்க தயங்குறாங்க. அதுக்கு வந்து விசிகே பெரிய அளவில் போராட்டம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது களத்தில் இருக்கிற மக்களோட அந்த இன்னும் வலுவாக இருந்திருக்கணும். பெரிய அளவில் போராட்டம் பண்ணி அந்த குற்றவாளிகளை நீங்கள் முத்தையாவின் சிதம்பரத்தை ரெண்டு பேர்த்தையும் விசாரிச்சிருந்தீங்கன்னா இதில் உண்மையிலுமே யார் உண்மையான குற்றவாளிகள் இது குற்றத்தை செஞ்சாங்கன்றது தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ நேரத்துக்கு. இப்போ சிபிசிஐடி போலீஸ் வந்தாலும் பசங்களோ அங்கே இருக்கிற ஒரு மக்களோட இது என்னென்னா, ஏன்னா அவர்கள் எல்லாமே படித்தவங்க தான், பெரும்பாலானவங்க படித்தவங்க, ஒரு அவேர்னஸ் இருக்க பசங்களாக இருக்கனால அங்கே இருக்க ஊர் பெண்களும் சரி சொல்கிற விஷயம் என்னென்னா, போலீஸ் வந்து என்ன செய்யும், காசுறவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு போகும். அதான் மக்களோட இது. நாங்கள் வெறும் 30 குடும்பம், எங்களோட ஓட்டு வந்து அவங்க ஒன்றும் பெருசாக பாதிக்க போகிறதில்லை இல்லை அப்படின்னு அவங்க ஒரு விரக்தியான ஒரு மனநிலைமையில் கிட்டத்தட்ட விசிகை மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையை இழந்துட்டாங்க. இதில் இன்னொரு துயரம் என்னென்னா, அந்த பாதிக்கப்பட்ட மக்களோட பகுதியில் சிபிஎம் தான் எம்எல்ஏ. அவர் வந்திருக்காரு, பார்த்துருக்காரு. ஆனால் வந்து அவர் சைடு வந்து பெரிய அளவுக்கு எதுவும் அழுத்தம் தரலை. சிபிஎம் இதை பற்றி பெருசாக பேசலை. பேசலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் முன்னெடுத்த போராட்டங்களும் அழுத்தங்களையும் கம்பேர் பண்ணும்பொழுது மற்ற கட்சிகள் அந்த அளவுக்கு எதுவுமே பண்ணலையே. சார், திமுக எந்த காலத்தில் இந்த மாதிரி விஷயம் பேத்தெல்லாம் வெளியே வந்து பொது வெளியில் வந்து பேசியிருக்கேன். இதில் நீங்கள்லாம் அருண்லாம் வேற ஒரு பெரியார் இஸ்ட்டு, அருணை திட்டத்தான் செய்கிறேன். பெரியார் ஆளுங்கட்சி, ஆளும் கட்சி நீங்கள் செய்ய மாட்டீங்க. இல்லை, அதனால தான் நீங்கள் ஆளும் கட்சி செய்ய முடியாது. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு தாய் கழகம், நீங்கள் பெரியாரி அமைப்புகள் வச்சுருக்கீங்க. அவர்கள் நாம்கேவாஸ் ஏதோ ஒரு அம்பேத்கர் பெரியாரிய அமைப்புன்னு ஒரு அமைப்பு, ஒரே ஒரு போஸ்டரை நாங்கள் அங்கே பார்த்தோம். இங்கே இருக்கிற திராவிட கழகமோ மற்ற எல்லா விஷயத்துக்கும் பேசுகிறோம். ஆளுநருக்கு உட்காந்து 18 போராட்டம் பண்ணுறீங்களா? பெரியாரி அமைப்புகள் போலன்றீங்களா? பெரியாரி அமைப்புகள் இன்னைக்கில் சார் எதுக்குமே அது போக மாட்டேங்க சார். ஆனால் கேட்டால் நாங்கள் தான் சாதியை ஒழிச்சோம், சங்கடத்தை ஒழிச்சோன்னு சொல்லிட்டு இந்த கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வெத்து புரட்சி பேசிகிட்டு இருக்கிறது தான் திராவிட கழகத்தாரோட வேலை, சரிங்களா? நீங்கள் என்றைக்கும் கழகத்தில் போக போகிறது கிடையாது. அது பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்டால் நீங்கள் என்றைக்குமே குரல் கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா ஒவ்வொரு பெரியாரிஸ்ட்டுக்குள்ளேயும் சாதிய வன்மம் இருக்குது. அது ரொம்ப நான் அடித்து சொல்கிறேன். இதுக்கான வருகின்ற விளைவுகளை நான் எதிர்கொள்ள மிகவும் தயாராக இருக்கிறேன். அதிமுக, பாஜக, அதான் சொன்னால் அதிமுக
அவங்க வந்து இந்த பிரச்சனைக்குல எந்த பிரச்சனைக்கும் அவங்க ஆஃப்டர் ஜெயலலிதா அண்ட் ஜெயலலிதா பீரியட்லேயும் சரி அவங்க வந்து பெரிய அளவில் எதுவுமே அது போராட்டம் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் உண்மையை சொல்ல போனோம்னா அந்தந்த பகுதிகளில் இருக்க எந்த இஷ்யூனாலும் சரி அந்தந்த பகுதிகளில் இருக்கிற அதிமுகக்காரங்க வந்து திமுகவோட ஒரு ஒன்றிய செயலாளர் மாதிரியெல்லாம் வந்து தலகர்மம் முடித்தவங்களோ சாதிய வன்மம் முடித்தவங்களாகவும் இருக்க மாட்டோம். அங்கே வந்து ஒரு புயல் வந்தாலோ வெள்ளம் வந்தாலோ ஃபஸ்ட் ஹேண்டாக போய் ஓடி போய் ஹெல்ப் பண்ணுறவங்க எப்போயும் நீங்கள் அந்தந்த லோக்கல் பகுதியில் இதில் அரசியலுக்காக சொல்கிறதில்ல உண்மை நிலவரத்தை சொல்கிறேன். அந்தந்த பகுதியில் போய் கேட்டிங்கன்னா அங்கிட்டு இருக்கிற அந்த அதிமுக ஆட்கள் தான் முதல்ல வந்து ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து அப்படி யாரும் ஏன்னா அந்த இடத்துல வந்து முத்தையா சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால முத்தையாவோட கை இருக்கும் அப்படிங்கிறத பலருக்கு அது தெரிஞ்சிருக்கு. அதனால் யாருமே அது வந்து போராட்டம் செய்வோம் இடதுசாரி அமைப்புகளே போராட்டம் பண்ணலை அப்படிங்கும்போது பெரிய அளவுக்கு சிபிஎம் வந்து இதை வந்து பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கணும் அப்படிங்கிறதுனா அவரு அங்கே எம்எல்ஏ அப்படிங்கிறது. பட் அது யாருமே பண்ணலையே. மற்ற எந்த இதுக்கோ பொதுநலக்க வழக்கு தொடர்கிறீர்கள், நீதிமன்றமே தானாக வந்து சும் ஓட்டாவாக வழக்கு எடுத்துக்குது, ஆனால் இதெல்லாம் அதில் நடக்கலையே அப்படிங்கும்போது என்னென்னா அரசும் சரி அரசு எந்திரங்களும் சரி கட்சிகளும் சரி எப்பயுமே பட்டியலின மக்களுக்கான ஒரு இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸே நீங்கள் பண்ணுறது கிடையாது. அவர்களை எல்லோரும் இந்த சமூகம் நீங்கள் சொல்கிறீங்களே பார்ப்பனியத்தை மேலே பழைய போடுறீங்களே, இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்ப்பனிய எதிர்கள் அதிகம் இல்லை, பார்ப்பனியத்தோட ஆதிக்கமும் அதிகம் இல்லை, நீங்கள் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டேன்னு சொல்கிறீங்கள்ல, அப்போ இங்கே வந்து ஓபிசியோட பாலிட்டிக்ஸ் தானே இங்கே ஓங்கி இருக்குது. அப்போ ஓபிசி எப்பையும் பட்டியலின மக்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்ததில்லை. பட்டியலின மக்களை பார்ப்பனர்கள் படுத்தியதை விட ஏன்னா எந்த பாப்பானும் வந்து மலத்தை கொண்டு போய் போட மாட்டான் போட்டதில்லை சரியா. நீங்கள் எல்லாம் இதுவரைக்கும் இந்திய அளவில் நடந்த பட்டியலின மக்கள் மீது நடந்த அடிதடிகளாக இருக்கட்டும் கொலைகளாக இருக்கட்டும் அவங்க வீட்டு பெண்களை நீங்கள் ரேப் பண்ண விஷயமாக இருக்கட்டும் இது வந்து பாப்பா பண்ணது கிடையாது, எல்லாம் ஓபிசி கம்யூனிட்டி பண்ணி எஸ் உங்கள் இடைநிலை சாதிகள் பண்ணினது தான். அதுக்கு வந்து தண்டனை இப்போ இந்த சம்பவத்துலேயும் வந்து நீங்கள் முத்தையா ஏடிஎம்கே சிதம்பரம் டிஎம்கே அப்படிங்கிறத தாண்டி அவங்க இடைநிலை சாதியை சார்ந்தவர்கள் தான், அவங்க ரெண்டு பேர்த்தோட இன்வால்மெண்ட்டு தான் இருக்குது. அப்போ அவங்க சாதியை சேர்ந்தவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து நீங்கள் அவருக்காக அவர்களுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணணுமா? பண்ணணும், ஆனால் பண்ண மாட்டீங்க. அதுதான் அந்த தமிழ்நாட்டில் நீங்கள் சமூக நீதின்னு பேசுகிற இந்த மண்ணில் பெரியார் பெரியார் மண்ணுன்னு சும்மா வெத்து கூச்சல் போடுற இந்த மண்ணில் ஒரு உத்தரப்பிரதேசத்தில் கிடைக்கிற நீதி கூட இந்த தமிழ்நாட்டில் கிடைக்காது. உத்தரப்பிரதேசத்தை விட பீகாரை விட சாதிய வன்மம் பெருகிய மண் இந்த மண். ஒரு தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட் பேங்க், அவங்கள ஒரு வாக்குகளாகவே பார்த்தாலுமே பெரிய ஓட் பேங்க்கு பட்டியலிட மக்களுடைய வாக்குகள். அப்படி பார்த்து கூட அவங்க மேலே வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறது கூட தாமதிக்கட்டும், ஒரு ஆறுதலுக்கு போய் நிற்கிறது கூட எந்த கட்சியும் வரலையே. அதாவது உங்கள் அப்படி எந்த கட்சின்னு கேட்க முடியாது சார், மற்ற கட்சியை விட ஆளுங்கட்சியை தான் நீங்கள் மீடியா ஆளுங்கட்சியை க்வெஸ்சன் பண்ணுங்கள். இங்கே இருந்து போராட ஆளுங்கட்சி நடவடிக்கை எடுக்கலைன்னா எதிர்கட்சிகள் அதை வந்து என்னுடைய முதல் கேள்வி என்னன்னா இங்கிருந்து உங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் இதுக்கு முன்னாடி இருந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் நீங்கள் பத்திரிகை துறையில் இருக்கிறதுனால அது மெயின் அதுன்னு தெரியும். சாதாரண மனுஷன் கூப்பிட்டாருனா இப்போ கேமராமேன் சாரை கூப்பிட்டு சார் போன தடவை விளையாட்டுத்துறை அமைச்சர் யாராக இருந்தார்னா அவருக்கு தெரியுமா? தெரியாது, கண்டிப்பாக தெரியாது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற 90% பேருக்கு தெரியாது சரிங்களா. ஆனால் இன்றைக்கி விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அப்படிங்கிறது அகில உலகத்துக்கும் போஸ்டர் அடிச்சு ஓட்டுற மாதிரி கொண்டு போய் இதுவரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுலாம் இது வரைக்கும் யாராவது போய் விளையாட்டுத்துறை அமைச்சர் உட்காந்து ஆடினு வந்திருக்காரா? அப்போ நீங்கள் அலங்காநல்லூருக்கு போகிறீங்க, அன்பில் மகேஷ் போகிறாரு, அந்த எஸ் அந்த ஊரத்தான் ஏன் முன்னால் அங்கே போய் பார்க்க முடியல? இந்த சம்பவம் நடந்தபோது அவங்க அந்த டம்மியாக ஒரு அம்மா ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரை வச்சுருக்கீங்க. அந்த அம்மாவுக்கு எந்த சோசியல் அவேர்னஸும் கிடையாது, எந்த புரிதலும் கிடையாது. அந்த அம்மாவுக்கு எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்டை பற்றின அதில் இருக்க அந்த சட்டங்களில் பேசப்பட்டிருக்க விஷயம் தெரியுமான்னு கூட தெரியாது. அந்த அம்மாவை சக்கரபாணி அமைச்சர் ஃபோன் பண்ணி அம்மா நீங்கள் போயிட்டு வாங்கம்மா அங்கே ஏதோ சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த அம்மா போவாங்க காரத்துக்குன்னு. அம்மா அங்கே இதை பேசுமானா அவங்க பேசுவாங்க, அம்மா வந்துருமானா வந்துருவாங்க, அவ்வளோதான் அந்த அமைச்சரோட கெப்பாசிட்டி. அப்போ நீங்கள் வந்து அடுத்த முதல்வராக கொண்டு வரணும்னு நினைக்கிற ஒருத்தர் ஏன் இந்த பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நீ அங்கே போய் பார்த்துட்டு வாப்பான்னு சொல்கிறதுக்கு ஆள் யாரும் இல்லையா அந்த கட்சியில்? ஏன் உதயநிதி அவர்களுக்கு எப்படியான ஒரு சிந்தனை வராதா? அப்புறம் நீங்கள் என்ன சார் பெரிய வெங்காய புடலங்கா சமூக நீதியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சமூக நீதிங்கிறது இதுதானா நீங்கள் பேசுகிறது? இதுதானா சும்மா வாய் வார்த்தையா? பாதிக்கப்படுற மக்கள் பக்கம் போய் நிற்கும் போது தானே அவங்கள பற்றி நம்பிக்கை வரும். இல்லை எல்லா கட்சிகளுமே சாதிய உணர்வோடு இருப்பாங்க. அதாவது மற்ற கட்சிகள் சாதிய உணர்வு அப்படிங்கிறத விட இந்த சாதிய கட்சிக்குள்ளே சாதிய உணர்வுங்கிறத விட அந்தந்த கட்சிக்குள் அந்தந்த பகுதியில் இருக்காங்க பார்த்தீங்களா அவர்களுக்குள்ளே இருக்கிற சாதிய உணர்வு தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இங்கே விழுப்புரத்தில் ஒரு கிராமத்தில் வன்னியர் மக்கள் வந்து கோயில் கட்டக்கூடாது, கோயிலில் போய் நீங்கள் திருவிழா நடத்தக்கூடாதுன்னு பட்டியலின மக்கள்கிட்ட வந்து பேசி அவங்கள காலில் விலக வச்சு அது ஒரு பெரிய பிரச்சனை வந்தது.
அப்போ அந்த பிரச்சனை வந்தோன்னா அந்த பகுதி எம்பி ரவிக்குமார் வந்து அழுத்தம் கொடுத்து அது பிரச்சனை பெருசாச்சு. அப்போ பிரச்சனை என்னா அந்த பகுதி உங்கள் குறுநில மன்னர் பொன்முடி என்ன செஞ்சார், அமைச்சர் பொன்முடி இவங்களை கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணி, பாதிக்கப்பட்ட அந்த காலில் விழுந்த பெரியவங்க பட்டியலத்து மக்கள் அவங்கள கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணி காலில் விழுந்தது தப்பு தான், விழ வச்சது தப்பு தான், அதுக்காக காமன்சேஷனாக இவங்கள்ட்ட இருந்து நான் 25,000 காசு வாங்கி தரேன்னு சொல்கிறேன். இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு தான் நீ அமைச்சராக உட்காந்துருக்கீங்களா? நாங்கள் கேட்குறது என்ன, நீ கான்ஸ்டியூஷன்லாம் என்ன பண்ணும், அப்படியே அவன் விழ வச்சது தப்பு, அதை நீ எஸ்சிஎஸ்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட் இல்லை அட்ராசிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட்லாம் அவனை உள்ளத்துலேயும் அவனுக்கு அதற்கான தண்டனை வாங்கி தந்திருக்கணும். அதை விட்டுட்டு நீ இதை பண்ணுறேன்னா அப்போ என்னது, யாரும் எந்த விஷயத்தில் அது காலில் விழ வச்சாலும் சரி, மலத்தாளி தெளித்தாலும் சரி, கொலை பண்ணாலும் சரி, கற்பழித்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்படி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது தான். அப்போ அந்தந்த லோக்கல் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எந்த அளவுக்கு, ஏன்னா நம்ம ஊரில் தான் மினிஸ்டரே வந்து ஸ்டேஜ் போட்டு நீ எசிதானமா அப்படின்னு கேவலமாக பேசுகிறவங்களாம் மினிஸ்டரை கூட்டு வச்சு உட்காந்துருக்கீங்க. இல்லை அந்த ஊர்லேயே வந்து இப்போ மெய்யநாதன் அந்த மாவட்டம் தான், சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அந்த மாவட்டம் தான், சின்னதுரை சிபிஎம் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ இருக்கிறாங்க. ரகுபதி அவர்கள்லாம் சட்டத்துறை அமைச்சராக இருப்பதற்கெல்லாம் ஒரு தகுதியான ஆளாங்கிறதான இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது தான் தெரியுது. தன்னோட ஊரில் நடந்த தன்னோட தொகுதிக்குள்ளாடி தன்னோட டிஸ்ட்ரிக்குள்ளாடி இந்த விஷயம் நடந்திருக்கு, இன்ன வரைக்கும் அதுக்காக எதிராக ஒரு குரல் அவர் பதிவு செய்யலை. சரி, நீங்கள் உங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து, உங்கள் முதல்வரை எதிர்த்து, துர்காமாவை எதிர்த்து, சபரீசனை எதிர்த்து உங்களால் ஒரு குரல் கொடுக்க முடியாது. போய் பாதிக்கப்பட்ட மக்கள் சும்மாவாவது பார்த்துட்டு வரல, அந்த பொங்கலப்போ நீங்கள் எல்லாமே புதுக்கோட்டையில் தானே இருந்தீங்க ரகுபதி சார், ஒரு எட்ட போய் பார்த்துட்டு வர வேண்டியதானே. அவர் சிபிஎம் எம்எல்ஏ வந்து பார்த்துட்டு போயிருக்காரு, மக்களை வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. ரகுபதி போனார்னு நினைக்கிறேன் சார், எல்லாமே போனாங்க, இறையூரோடு நின்றுட்டு வந்துட்டாங்க சார். பாதிக்கப்பட்ட மக்களோட இடத்துக்கு யாருமே போகலை, அதுதான் பிரச்சனையே. ஏன்னா இவங்களுக்குமே இன்னுமே ஐயோ அந்த தனித்தொட்டியில் இருந்துருக்கிற அந்த மலம் நம்ம மேலே பற்றுமோங்கிற பயம் இருந்துக்கிட்டே இருக்குது சைக்காலஜிக்கலி. ஏன்னா நீங்கள் அந்த டேங்கை கிராஸ் பண்ணி தான் ஊருக்குள்ளே போகணும், அது ரோட்டு மேலே தான் அந்த டேங்க் இருக்குது சரிங்களா. யார் இன்ன வரைக்கும், நாங்கள் உண்மை கண்டறியும் குழு நாங்கள் உள்ளே போயிருக்கோம், அந்த மாதிரி நிறையா குழுக்கள் வந்திருக்காங்க, அவங்க உள்ளே போயிருக்காங்க. தென் இப்போ இந்த பிரச்சனை பெருசானோன்னா அரசாங்க தரப்பில் என்ன பண்ணுறாங்க, இந்த வயசானவங்களுக்கெல்லாம் பென்ஷன் தருவாங்கள்ல, அதுக்காக ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அந்த துறை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் அவங்க உள்ள வந்து இங்கே யாராரு இப்போ 80 வயசுக்கு மேலே இருக்க, யாராருக்கு இன்னும் பென்ஷன் வரல சொல்லி எழுதி தரேன், நான் தரேன் இந்தந்த ஸ்கீமில் என்னென்ன ஸ்கீம் யாராருக்கு வரலையோ அதெல்லாம் நான் இப்போ பண்ணுறேன்னு இந்த மாதிரி அரசு துறை அதிகாரிகள் மட்டும்தான் அங்கே போய் இன்னொன்னும் வேங்கை வயலுக்கு என்னென்ன ஸ்கீம் வரலன்னு சொல்லி எல்லாத்தையும் நான் இப்போ பண்ணித்தரேன் இப்போ பண்ணித்தரேன் இப்போ பண்ணித்தரேன்றாங்க. அப்புறம் டாக்டர்ஸ் போய் நர்சஸ் எல்லாம் போய் அந்த என்ன வீடு தேடி மருத்துவமா அந்த ஸ்கீம் கீழமா இப்போ போய் உட்காந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கே சம்பவம் நடந்து ஒரு மாதம் கழிச்சு போய் உட்காந்து இப்போ செக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாடகங்கள் அரங்கேற்றாதான் இந்த அரசோட வேலையை ஒழிய மனப்பூர்வமாகவும் நீதிபூர்வமாகவும் வேலை செய்யறதுக்கான ஆட்கள் இவங்க கிடையாது. அதனால தான் சொல்கிறோம், நீதியின் பக்கம் நிற்காத, பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்காத இந்த திமுகவுக்கு ஓட்டு போடாத ஜனங்களே அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப பட்டியலில் மக்களிடம் இதைத்தான் வலியுறுத்தும். யார் வேணாலும் யார் கூட வேணாலும் போயிடுங்க, வந்து அவங்கவுங்க அரசியல் காரணத்துக்காக நீங்கள் கூட்டணி சேர்ந்து கொள்ளலாம், ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்து அப்படி ஒரு சம்பவம் நடந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்து இருந்து அது நடந்திருந்தால் கூட அவங்க இந்த துன்பத்தின் போது உங்கள் கூட இல்லை, உங்கள் துன்பத்தின் போது உங்களுக்கு நீதி வாங்கி தரல, ஏன்னா அவனுக்கு ஓட்டு போடாத, நம்மளை ஒரு ஓட்டாக தானே பார்க்குறான், அப்போ எதுக்கு அவங்களுக்கு ஓட்டு போடணும் நீ? அப்போ வேங்கவேலாம் அந்த இருக்குண்டா அந்த 30 குடும்பங்கள் அப்படிங்கும் போது அங்கே கிட்டத்தட்ட ஒரு 200 ஓட்டாவது இருக்குது, அந்த 200 ஓட்டு உனக்கு பெருசு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க போங்க, எனக்கு அந்த 200 ஓட்டு வேணும்னு சொல்லிட்டு வரீங்கல்ல, வர்றவங்க இந்த பிரச்சனையை கொஞ்சம் மனிதாமைத்தோடு பாருங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்படின்னா இல்லை அப்படின்னா இந்த இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து வெறும் ஆளுங்கட்சியை மட்டும் குற்றம் சொல்கிறத தவிர்த்து பட்டியலினா மக்களுக்கான இடையே இருக்கின்ற ஒற்றுமை, இந்த தலைவர்கள் இந்த இங்கே எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்துருக்கணும். பட்டியலினா மக்களுக்காக வேலை செய்கின்ற இயக்கங்களும் சரி கட்சிகளும் சரி, அது புரட்சி பாரதம் நாங்கள் இந்த பகுதியில் மட்டும்தான் வேலை பார்ப்போம்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், ஆம்ஸ்டாங் நான் பெரம்பூர் தாண்டி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் எல்லாருமே அங்கே போய் மொத்தமாக நின்னா, ஜான்பாண்டியன் உள்பட எல்லாருமே அங்கே போய் நின்றுமா, அப்படி ஒரு செய்யாதது தான் இன்றைக்கி மிகப்பெரிய காரணம். வெறும் நம்ம விசிகே மேலே மட்டும் நான் குற்றத்தை சொல்லிட்டு போக முடியாது, விசிகேவும் நிற்கணும், புரட்சி பாரதமும் நிற்கணும், ஆம்ஸ்டாங்கும் நிற்கணும், பிஎஸ்பியும் நிற்கணும், ஜான்பாண்டியனும் வந்து நிற்கணும், திமுகவை சேர்ந்த பரந்தாமனும் அங்கே போய் நிற்கணும். அப்போது எல்லாரும் போய் ஒரு இனமாக நீங்கள் ஒன்று இரண்டு பேசாத வரை அது அதிமுகனாலும் சரி திமுகனாலும் சரி வேறு ஏதாவது கட்சி நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் சரி யாருக்கும் பயம் வராது. அப்போது நீங்கள் வந்து இங்கே வன்னியர்கள் ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது இடஒதுக்கீடு பிரச்சனைன்னு சொன்னால் அத்தனை பேர் ஒன்றும் சேர்றாங்க, பஸ்ஸை கொளுத்துறாங்க, மரத்தை வெட்டுறாங்க, பயப்படுதா கவர்மெண்ட்? அப்போ இந்த சம்பவத்துக்கு ஏன் இதை பேசணும்னு நீங்கள் என்ன சொல்வீங்க, வன்முறையை தூண்டுகிறாருன்னுப்பீங்க?
இதுக்காக நாளைக்கு சம்மன் வருதோ இல்லை கைது வருதோ என்னன்னு தெரியாது. ஆனால் இதை பேசி தான் ஆகணும். இப்போ பேசலைன்னா அப்போ எப்போ தான் பேசுறது? வன்முறை எதற்கும் தீர்வு கிடையாது இல்லை. இதை நீங்கள் நாங்கள் உங்களை சொல்லதும் மரத்தை வெட்டுங்க தீய கொளுத்துங்கன்னு சொல்லலை. நீங்கள் ஒற்றுமையாக எல்லாரும் அங்கே சேர்ந்துருக்கணும். அரசியல் கட்சிகளும் இயக்கங்களும் தலித்துக்களுக்காக வேலை பார்க்குறோன்னு சொல்கிற அத்தனை பேருமே அங்கே போய் சேர்ந்துருக்கணும். இப்போ ரஞ்சித் வந்து வெறும் ட்விட்டரில் பேசுகிறதுனாலையோ வேறு எதுலேயும் பேசுகிறதுனால எதுவும் யூஸ் இருக்கா? இந்த ரஞ்சித் அந்த களத்துக்கு போய் நின்று பேசியிருந்தாருன்னா அது மீடியாவில் அவங்க பெரிய மேட்டர் ஆகிருக்கும் சார். அப்போ நாங்கள் பாதிக்க இந்த மக்கள் பாதிக்கப்பட்டால் இத்தனை பேர் வருமா அப்படிங்கிறது அரசுக்கு அழுத்தமாகும். யாருமே அங்கே வரப்போகாமல் வெறும் அதைத்தான் சொல்கிறேன். ஆளும் அரசாங்கத்தை எதிர்த்து எதிர்த்து கேள்வி என்ன மாதிரி உதிரிகள் கேள்வி கேட்கறதுனால யார் பயப்பட போகிறா? அப்போ மொத்தமாக நீங்கள் இத்தனை ஜனங்களும் போய் அங்கே நின்று அத்தனை அமைப்புகளும் போய் நின்றுருந்தீங்கன்னு வச்சுக்கிறேன். ஒரே ஸ்டேஜில் திருமாவளவனும் நின்று ஆம்ஸ்டாங்கும் நின்று புரட்சி பாரதமும் நின்றிருந்து நின்றிருந்தால் இன்றைக்கி அந்த ஜான் பாண்டியன் அத்தனை பேருமே சேர்ந்து போய் அங்கே நின்றுருந்தால் அதோட கலரே வேறு, அதற்கான பலனே வேறவாக இருக்கும். அப்போ இங்கே அரசியல் இயக்கங்கள் தலித் மக்களுக்காக வேலை பார்க்கின்ற அரசியல் இயக்கங்கள் ஒன்றுபடாத வரை இந்த மாதிரியான சம்பவங்கள் உருவாகி கொண்டு தான் இருக்கும். இவர்கள் எப்படி உருவானாலும் நடவடிக்கைகள் எடுக்காமல் இருக்கும். ஆமாம், நீங்கள் சேரலைன்னா நம்ம எல்லாருமே நம்மளோட சுயநலத்துக்காக ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி திமுக கூட கூட்டணியில் இருக்கணுங்கிறக்காக எதையாவது ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அவங்க திமுக கூட கூட்டணியில் இருக்கின்ற காரணத்தினால இந்த சம்பவத்தை வந்து நம்மளால் அழுத்தி சொல்ல முடியல இல்லையா? அப்போ அந்த கூட்டணியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, ஏன்னா 2026 எலெக்ஷனில் வந்து விசிகாவை கூட்டணியில் வச்சுருப்பாங்கங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இப்போயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க 24 எலெக்ஷன்லேயே நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கே பிஎம்கே பாமக உள்ள வருதுன்றதெல்லாம் பத்திரிகையாளர்கள் நீங்கள் பேச ஆரம்பித்து விட்டீர்கள். அப்படிங்கும்போது இது கூட்டணிக்காக வந்து சொந்த ஜனங்களை காவு கொடுக்காமல் இருக்கிறது தான் இங்கே வந்து ரொம்ப முக்கியம். இப்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒரு பேரூராட்சி நகராட்சி இல்லை சென்னை போன்ற பகுதிகளில் ஒரு ரெசிடென்டல் ஏரியாவில் நடந்துருந்துச்சுன்னா ஒரு நாளில் அந்த தவறு செஞ்சவனை கைது செஞ்சுருப்பாங்க. அப்போது இது எதை உணர்த்துது இந்த விஷயம்? இந்த பட்டியலின மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்களா? இவர்கள் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் போய் நேரில் வேறு பார்த்துட்டு வந்துட்டீங்க, அவங்க வந்து குற்றவாளிகளை அரசு இல்லை காவல்துறை கைது நம்புறாங்களா இல்லை கைது செய்ய மாட்டாங்கன்றாங்களா? இல்லை அந்த ஊரில் ஒரு பெரியவர் ஒரு 60 ஒரு 3 பெரியவர்களை சந்தித்தோம். அந்த பகுதியில் அவங்க தான் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க இந்த விஷயம் எறையூர் தொட்டியில் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. வளையர் வீடும் கல்லர் வீடும் இருக்கிற தொட்டியில் நடந்துருந்துச்சுன்னா ஊரையே கொளுத்தி விட்ருப்பாங்க. இது அந்த மக்களோட ஸ்டேட்மெண்ட். இது எங்கள் பகுதியில் நடந்ததுனால இது யாரும் பேச மாட்டாங்க, எங்களுக்குன்னு யாரும் வந்து நிற்க மாட்டாங்க அப்படிங்கிறோம். ஏன்னா இது வந்து அங்கே வந்து அவங்க 30 குடும்பம், இதே 300 குடும்பம் அங்கே இருந்ததுனால இது நடந்திருக்காது. 300 குடும்பம் 400 குடும்பம் எப்பயுமே ஒரு பெரிய அளவுக்கு பாப்புலேஷன் இருந்தால் நடக்கிற விஷயங்கள் வேறு. அப்போ வெறும் 30 குடும்பம் தானே என்ன பண்ணிடுவான், இவனால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அந்த மாதிரி தான் இது வந்து என்னென்னா இது வந்து அரசாங்கத்திட்ட சாதி இருக்குது சார். அரசாங்கத்தில் இருக்கின்ற மீர் கவுடாவான்னு கேட்குறவர்கிட்டையும் சாதி இருக்காது. முதல்வர்கிட்டருந்து இருக்கின்ற 34 அமைச்சர்கள்ட்டையும் இருக்குது சாதி, இல்லைன்னு சொல்லவே முடியாது. முற்போக்கு நீங்கள் போடுகின்ற வெளிவேஷம்ன்றது இந்த சம்பவத்தின் மூலமாக வெட்ட வெளிச்சமாக ஆயிடுச்சு. இந்த சம்பவத்தை பற்றி யாராவது பெருசாக பேசியிருக்காங்களா? இல்லை சரிங்களா. ரெண்டாவது இங்கே இருக்கின்ற கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இன்க்ளூடிங் போலீஸ் ரெவன்யூ அண்டு காவல்துறை இவங்க 3 பேர்த்துக்குள்ளே, ஏன்னா இவங்க 3 பேர் தான் இம்மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது உடனே ஸ்பாட்டுக்கு வரவங்க. இவர்களுக்குள்ளே வந்து ஒவ்வொரு அதிகாரிகளுக்குள்ளும் ஒவ்வொரு அந்த வேலையை பார்க்குற இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ்குள்ளேயும் சாதிங்கிறது இல்லாமல் மனசாட்சி இருந்ததுன்னா இந்நேரம் குற்றவாளிகளை கண்டுபிடித்து சிதம்பரத்தையும் இல்லை முத்தையாவும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் யார் இதில் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மட்டும் இவங்களுக்கு தெரியாமல் இந்த விஷயம் நடந்திருக்க வாய்ப்பில்லைன்றதுனால கண்டிப்பாக இவங்கள தான் டைரெக்டாக ஃபஸ்ட்டு போயிருப்பாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்க, குற்றவாளிகளை கண்டுபிடித்திருப்பார்கள், இந்நேரம் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த விஷயமே முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் நீங்கள் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி இந்த ஒரு 100-150 வீட்டை கண்டுபிடிச்சி பேசுகிறதுக்கு உங்களுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகுன்றது தெரியல. அப்படியே ஆனாலும் இதுவரைக்கும் பட்டியலின மக்களுக்கு சிபிசிஐடி அவர்கள் பாதிக்கப்பட்ட வழக்குகளில் சிபிசிஐடி என்கொயரி நீங்கள் வச்சு நேர்மையான நீதியான தீர்ப்புகள் வந்தது இல்லை, சரித்திரம் இல்லை. அது இளவரசன் கேஸ்லேருந்து அதான் நடந்திருக்குது, விஷ்ணுபிரியா கேஸ்லேருந்து அதான் நடந்திருக்கு. ஸோ மக்கள் வந்து சிபிசிஐடி நமக்கு ஒரு நேர்மையான தீர்ப்பை வழங்கும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு பெரிய அளவுக்கு நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை இல்லை. பார்க்கலாம் அரசு சிபிசிஐடி எப்படி விசாரிக்குது, அரசு என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப நன்றி மேடம். நன்றி.